வாரிசு இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார். சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர். எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும் நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸ் தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க. உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரட்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது. இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டது விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன தான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டிய அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப ஸ்திவியர்
கிளியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 1000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்தை யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸ்ல போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு
இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6,000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க
பர்சனல் பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழித்து டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது, விஜய் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்த விஜய் விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணுன்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே ரெடியாக லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சா அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதலிடத்து கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன்தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 1000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர், நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறா, இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன
சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே, அப்ப சரத்குமார் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸ் பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்ப சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆயிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படிப்பட்ட டைம்ல தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில விஜயை பத்தின ஒரு நியூஸ் வருது, விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பா பிசினஸுக்கு சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பா விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டாரு. உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என் பையன் விஜயை வர வைப்போம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டா வெறுப்பா சரத்குமார் சொல்ற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கு, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்கு, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க, விஜயோட அப்பா சரத்குமார். சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல
முதல்ல வரக்கூடிய ஒரு நபர் நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடித்ததும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்னே இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரட்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழித்து டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டது விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டிய அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடித்ததும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்தை யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர வைப்போம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன தான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க
எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 1000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறவர், அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜய் மே படிப்பு முடிக்கிறார். அப்ப விஜய் கிட்ட பாதி பிசினஸ் ஒப்படைக்கும் போது அப்ப விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிசினஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிசினஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிசினஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிசினஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே, அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர வைப்போம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு
இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இதை ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்கு, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன்தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6,000 crore சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர், நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறா. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும் நினைச்சேன், ஆனா 2 பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரட் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க
பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது, விஜய் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 crore சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்த விஜய் விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர வைப்போம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் ரெடியாக லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 1000 crore சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன
சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே, அப்போ சரத்குமார் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரட்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி முதல்ல
முதல்ல வரக்கூடிய ஒரு நபர் நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவான்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்தை யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTTயில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறவர். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜய் படிப்பு முடிக்கிறார். அப்ப விஜய் கிட்ட பாதி பிசினஸ் ஒப்படைக்கும் போது அப்ப விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிசினஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிசினஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க. உங்க பிசினஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிசினஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பருவாலையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டா வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணனுங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க
எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமார் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 1000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர், நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களோட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆயிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படிப்பட்ட டைம்ல தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில விஜயை பத்தின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பா பிசினஸுக்கு சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பா விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டாரு. உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என் பையன் விஜயை வர வைப்பான் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டா வெறுப்பா சரத்குமார் சொல்ற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு
இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் ரெடியாக லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கு, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சா அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்கு, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபரா தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸ் தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸ் ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாம போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாரு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க
பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 crore சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்த விஜய் விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வரதுனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டிய அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6,000 crore சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர், நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு நபரா தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸ் தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பாத்துக்க சொல்றாரு. இப்ப அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப விஜய் படிப்பை முடிக்கிறார். அப்ப விஜய் கிட்ட பாதி பிசினஸ் ஒப்படைக்கும் போது அப்ப விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிசினஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிசினஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிசினஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிசினஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாம போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன
சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய்கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய்கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லவுமே அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்தை யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழித்து டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது, விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்டே போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜய் வரப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணனுங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறவர், அதே மாதிரி முதல்
முதல்ல வரக்கூடிய ஒரு நபர் நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்தை யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வரப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன தான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTTயில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர், நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜய் படிப்பை முடிக்கிறார். அப்ப விஜய் கிட்ட பாதி பிசினஸ் ஒப்படைக்கும் போது அப்ப விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிசினஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிசினஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க. உங்க பிசினஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களோட 100 மடங்கு இந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிசினஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பா விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டாரு. உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என் பையன் விஜயை வர வைப்பான் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டா வெறுப்பா சரத்குமார் சொல்ற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கு, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சா அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க
எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறது. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார். சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன்தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர். எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபரா தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸ் தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்ப அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க. உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பா விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டாரு. உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணணும்னு சொன்னல பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, 60 கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என் பையன் விஜய் வரப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்ற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு
இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6,000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜய் விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாம போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க
பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்த விஜய் விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்டே போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும், அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன தான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணனுங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 1000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறவர், அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன
சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய்கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய்கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே, அப்போ சரத்குமார் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்தை யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டா வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTTயில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்
முதல்ல வரக்கூடிய ஒரு நபர் நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களோட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவான்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே, அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்தை யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர வைப்பான் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் இருப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முத இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இந்த படம் இப்போ OTTயில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார். சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன்தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர். எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜய் படிப்பை முடிக்கிறார். அப்ப விஜய் கிட்ட பாதி பிசினஸ் ஒப்படைக்கும் போது அப்ப விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிசினஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிசினஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க. உங்க பிசினஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களோட 100 மடங்கு இந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிசினஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பா விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டாரு. உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னல பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என் பையன் விஜய் வரப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்ற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க
எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6,000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய்கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவான்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரட்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜய் வரப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு
இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணனுங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6,000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜய் விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க
பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழித்து டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது, விஜய் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்த விஜய் விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTTயில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன்தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 1000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜய் மே படிப்பு முடிக்கிறார். அப்ப விஜய் கிட்ட பாதி பிசினஸ் ஒப்படைக்கும் போது அப்ப விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிசினஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிசினஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிசினஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களோட 100 மடங்கு இந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாள பின்ன இன்னாரோட பிசினஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன
சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே, அப்ப சரத்குமார் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸ் பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்ப சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆயிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படிப்பட்ட டைம்ல தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில விஜயை பத்தின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பா பிசினஸுக்கு சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பா விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டாரு. உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என் பையன் விஜயை வர வைப்பான் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டா வெறுப்பா சரத்குமார் சொல்ற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்றாரு, எனக்கு மெரிசா ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கு, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முத இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன்தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல
முதல்ல வரக்கூடிய ஒரு நபர் நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடித்ததும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க, ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர வைப்பான் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசையும் இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார். சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6000 கோடிக்கு சொந்தக்காரர். எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பரில் சரத்குமார் பற்றின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கப்புறம் தான் பிஸ்னஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்ணுறதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிஸ்னஸில் பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் தலை சிறந்து இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் இப்போ நான் என்ன தான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனால தான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்கே என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால் இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரில. விஜய் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட ஃபோனில் பேசிடுவாங்க. ஆனால் வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைமில் தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துடுது. இந்த நோயின் காரணமாக சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாதத்தில் இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் 2 பசங்கிட்ட பிஸ்னஸ் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரட்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்துலேயும் ஒத்துமை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய 2 பசங்க பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழித்து டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என் பையன் விஜயை வர அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துடா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன தான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க 2 பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயும் நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசிகள் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணனுங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க
எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ் மேன், 6,000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறவர், அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர். நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்க கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜய் விஜயுமே படிப்பை முடிக்கிறார். அப்போ விஜய் கிட்ட பாதி பிஸ்னஸை ஒப்படைக்கும் போது அப்போ விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிஸ்னஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல இப்போ நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களை விட 100 மடங்கு இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிஸ்னஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர, அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ் இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரத்துலாம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க பிசினஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எனக்கு முன்னாடி அவளுக்கு தான் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது. விஜய் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த விஜய், விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணுன்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர வைப்போம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பாக சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கு
இருக்கு, அப்பா சாக போறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லதும் அப்போ சாத்குமார் சொல்றாரு, எனக்கு பெருசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே ரெடியாக லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லதும் அதுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால் நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரிசு அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி விஜயை காட்டுறாங்க. விஜயோட அப்பா சரத்குமார், சரத்குமாருக்கும் மொத்தம் மூணு பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பிஸ்னஸ்மேன், 6,000 கோடிக்கு சொந்தக்காரர், எடுக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் முதல்ல வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு நபர், நியூஸ் பேப்பர்ல சரத்குமார் பத்தின சாதிகளை டெய்லி எழுதவுமே ஒரு பக்கமே இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபராக தான் சரத்குமார் இருக்காரு. இப்படிப்பட்ட சரத்குமாருக்கு ஒரே ஒரு ஆசை தான், தனக்கு அப்புறம் தான் பிசினஸை தான் பசங்கிட்ட ஒப்படைக்கணும், தான் பசங்க அதை ரன் பண்றதை கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பசங்க காலேஜ் லைஃபை முடிக்கிறாங்க. முடிச்சதும் பிசினஸ்ல பாதி சொத்தை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சு அவங்கள பார்த்துக்க சொல்றாங்க. இப்போ அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ விஜய் படிப்பை முடிக்கிறார். அப்ப விஜய் கிட்ட பாதி பிசினஸ் ஒப்படைக்கும் போது அப்ப விஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்க பிசினஸ் ரன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க உங்க பிசினஸ்ல தலை சிறந்து இருக்கீங்க, உங்க பிசினஸ்ல இப்ப நான் என்னதான் எஃபெக்ட் போட்டு உங்களோட 100 மடங்கு இந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு போனாலும் நாளை பின்ன இன்னாரோட பிசினஸ் இதனாலதான் வளர்ந்தது அப்படின்னு தான் இருக்குமே தவிர அங்க என் டேலண்ட்டுக்கும் என் வேலைக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், என் டேலண்ட்டுக்கான இதை நான் உருவாக்கிக்கிறேன், அதனால இந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியல. விஜய் எங்க இருக்காரு, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் விஜயோட அம்மா மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி விஜய் கிட்ட போன்ல பேசிடுவாங்க, ஆனா வீட்டில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா சரத்குமாருக்கு இது நல்லாவே தெரியும், விஜய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட டைம்ல தான் சரத்குமாருக்கு ஒரு நோய் வந்துருது. இந்த நோயின் காரணமா சரத்குமார் இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல இறந்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோமே. அப்ப சரத்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்க விஷயத்த யாருக்கும் சொல்லாதடா, ஏன்னா பசங்க கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சா நல்லா போகும்னு நினைச்சேன், ஆனா 2 பசங்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸ்ல போகுது. பிசினஸ் அப்படின்னா வந்து லாபம் லாஸ்ன்னு இருக்கதா செய்யும், அது தப்பு கிடையாது, ஆனா பிசினஸ் சீக்கிரம் வெளியே போய்கிட்டு இருக்கு, குடும்பத்திலயும் ஒத்துமை இல்லாம இருக்கு, இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னோட 2 பசங்க
பிஸ்னஸும் பிஸ்னஸை பிரிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கும் சொல்ல வேணாம், என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், எனக்கு முன்னாடி அவளுக்கு தாச்சும் ஆகிடும், ஸோ நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படிப்பட்ட டைமில் தான் கொஞ்ச நாள் கழித்து டிவியில் விஜயை பற்றின ஒரு நியூஸ் வருது, விஜய் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 750 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்த விஜய் விஜய் தான் நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் விஜயை வர வைக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. கண்டிப்பாக விஜய் அவங்க அப்பா கூப்பிட்டா வரவே மாட்டார். உடனே சரத்குமார் ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு 60 கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம், பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 60 கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் பையன் விஜயை வர வைப்பான் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வெறுப்பா சரத்குமார் சொல்கிற மாதிரி சரி வர வந்துனா வர வச்சுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மா கூப்பிட்டதும் விஜயும் வராரு, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது தான் விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வருது, அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அப்பா சாக போகிறாரு, அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, எனக்கு மெரிசாக ஒரு ஆசை இல்லை, குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் குடும்ப சந்தோஷமும் ஒத்துமையும் போயிடுச்சு, பிஸ்னஸ்லேயே நிறையா லாஸ் ஆக போகுது, பிஸ்னஸோட சீக்ரெட்லாம் வெளியே போகுது, இது ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கு, இதெல்லாம் நீ சரி பண்ணுன்றது தான் என் ஆசை, ஆனால் நீ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பிஸ்னஸுக்கு எம்டி ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அதே பிஸ்னஸுக்கு எம்டி ஆகுறாரு. அண்ணங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சா அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் பிஸ்னஸை முதலிடத்துக்கு கொண்டு வர்றாரு. அண்ணன்களுக்கும் குடும்ப ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட டைமில் சரத்குமாருக்கு அந்த நோய் ரொம்ப சிவியர் ஆகி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இப்போ சரத்குமாரும் இறந்து போயிடுறாரு. சரத்குமார் இறந்ததுக்கப்புறம் விஜய் கூடவே இருந்து எல்லா இறுதிச்சடங்கையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் நமக்குன்னு இருக்குது, தனக்கு இருக்க ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு எதனால நம்ம தனியாக போய் சாதிக்கிறோம், என் குடும்பத்தோடு இருந்து சாதிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தோடவே இருந்து நமக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வாரிசு அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா